இறைவன் எங்கே நிறைய இறைவன் எங்கே இருக்காருன்னு என்ன கேட்டிங்கன்னா, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்வாங்க. நமக்குள்ளே எங்கே இருக்கிறாருன்னா மனசாட்சி தான் முத. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு மனிதன் இருந்தான்னா கடவுளை நம்ம கடவுள் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனசாட்சின்றது வந்து நேர்மையான முறையில் சத்தியம் தர்மம் நேர்மை அந்த முறையில் சொல்வேன். உள்ள அன்போடு யார் இறைவனை வணங்கினாலும் தகுதி என்பது, இறை அருள் பெறுவது என்பது தகுதி. இன்னொன்று தகுதி, தகுதினா என்னது, நம்மளை ஏற்படுத்துறது தான் தகுதி. நம்ம மனதை தூய்மைப்படுத்தும் போது, நம்ம மனதை தூய்மைப்படுத்தினா கண்டிப்பாக இறை அருள் பெறுறதுக்கு தகுதி நமக்கு இருக்குது. உண்மையாக நம்ம மந்திரம் செஞ்சுக்கிட்டு வேதங்கள்லாம் படித்து தான் நான் போய் வணங்கி தான் கடவுள் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் யாருமே கோயிலுக்கு போக மாட்டாங்க, வழிபாடு செய்ய மாட்டாங்களே. அந்த முறையாக படித்து செய்கிறவங்க செய்யணும், அது அவங்களோட ஒரு நிலை. அவங்களுக்கு தெரியுது அவங்க செய்கிறாங்க, தெரியாதவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் செய்கிறாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, தேவாரம் படிக்கிறவங்களோ பஜனை படிக்கிறவங்களோ சமயத்தை படித்தவர்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து நேர்மை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், உண்மை இருக்கணும். இல்லாமல் போயிட்டு அதை படிச்சுட்டு போய் படித்ததுனால இறை அருள் கிடைக்கும் அப்படின்றது இல்லை. நேர்மை உண்மை, உண்மையான அன்பு நேர்மை உள்ள அன்போடு வணங்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்க பஜனை தேவாரம்லாம் படிச்சுக்கிட்டு உள்ள அன்போடு இருந்தாங்கன்னா சீக்கிரத்தில் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேவாரம் படிக்கிறாங்க, பஜனை கடவுள் மேலே வந்து கடவுளை வந்து வாழ்த்தி பாடுறாங்க, சந்தோஷப்படுத்துகிறாங்க, உண்மையானதும் சீக்கிரத்தில் கிடைக்கும். ஆனால் எல்லாமே செஞ்சுக்கிட்டு அவங்கள இடத்துல எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, ஒழுங்குமுறையும் கிடையாது. சாதாரண இறை வழிபாடு செய்கிறவங்கள விட்ட படு மோசமான கொள்கைகளில் நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இறை அருள் கிடைக்கும்? இறை அருள் என்பது யாரை பொறுத்தனா, இறைவன் விருப்பத்தை பொறுத்தது, இறைவன் மனதை பொறுத்தது, அது நம்ம அதிகாரம் கிடையாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே.